Hello friends, in this video, we will see the target costing of first illustration. Illustration number 6. Books are available. B manufacturing company sells its product at 1000 per unit. Selling price 1000. Due to competition, its competitors are likely to reduce price by 15%. Competition is not a higher buck. Yarn Wanga Matragan sold a higher than the Panaja percentage when the alarm corrachi 850 key. Alarm on the Vikaram Stanga. Anna B and a Pandra, being a company in a Pandranga. B wants to respond aggressively. Alarm Panaja percentage Korchanga Wanga Piranga. Now you the percentage correct soldi. Ayrua Purla 800 Vikaram star. Sorry, Ayrua selling price recover Purla 800 Vikaram star. So, either another. Target selling price. Yeah, the target selling price in solro. Yena competitor or fluctuation change nala yena agudhu. BU vandhu avaroda 1000 rupaya vandhu 800 rupaya korakka vendi nilama vandirchu. So ipo inge vandhu namakku evlo 800 da vandhu namakku vandhu target selling price. And expects that present volume of 150,000 units per annum will increase to 2 lakh. இப்போ இந்த 1000 ரூபாய் இருக்கும்போது 150000 யூனிட்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ அது வந்து 800 ரூபாய் ஆயிட்டதனால 2 லட்சம் யூனிட்ஸ் வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் ஒரு நம்பிக்கையில என்ன பண்ணிட்டாரு ப்ரொடக்ஷனை இன்கிரீஸ் பண்ணிட்டாரு 150000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தவர் 2 லட்சம் யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார் B wants to earn a target 10% target profit on sales இந்த செல்லிங் பிரைஸ்ல 10% வந்து டார்கெட் ப்ராஃபிட் நம்ம ஃபார்முலா என்ன பார்த்தோம் டார்கெட் காஸ்ட் ஈக்குவல் டு Target selling price minus target profit. So, target selling price is 800. Target profit is 800. 10% so, target cost is 720. So, this is the target cost. What is the direct material cost? பிரிச்சு கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி மொத்தம் இந்த 720 வந்து எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு அப்படினு சொல்லி தான் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் வந்து நம்ம பார்க்கிறது எல்லாமே எதை பார்க்கணும் டார்கெட்டை தான் பார்க்கணும் 385 டைரக்ட் manufacturing லேபர் 50 டைரக்ட் மிஷினரி 60 டைரக்ட் manufacturing 495 சாரி இது மூணோட டோட்டல் 495 அடுத்து manufacturing ஓவர்ஹெட் வந்து மொத்தமாக கொடுத்துருக்காங்க 80 ஆர்டருக்கு 21,250 டெஸ்டிங் ஹவர்ஸ் 30 lakh ஒரு ஹவருக்கு 2 ரூபாய் அப்போ எத்தனை ஹவர்ஸ்ன்னு நமக்கு தெரிஞ்சிடும் யூனிட்ஸ் ரீஒர்க்குடு 13,000 ஒரு யூனிட்டுக்கு 100 ரூபாய் அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க மேனுஃபேக்சரிங் ஓவர்ஹெட் ஆர் அலோகேட்டட் யூசிங் ரெலவெண்ட் காஸ்ட் டிரைவர் ஏபிசி அப்ரோச்சும் யூஸ் பண்ணியிருக்காங்க ரிசர்ச் அண்ட் டிசைன் 50 மார்க்கெட்டிங் அண்ட் கஸ்டமர் சர்வீஸ் 130 டோட்டலாக 180 என்ன கேட்குறாங்க கேல்குலேட் டார்கெட் காஸ்ட் பெர் யூனிட் அண்ட் டார்கெட் காஸ்ட் ஃபார் த ப்ரொபோஸ்டு வால்யூம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்புறம் ப்ரிப்பேர் டார்கெட் ப்ராடக்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் டார்கெட் காஸ்ட் பெர் யூனிட் கண்டுபிடிச்சிட்டோம் 720 சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து வந்து டார்கெட் காஸ்ட் ஃபார் த ப்ரொபோஸ்ட் வேல்யூம் ஷோயிங் பிரேக்கப் கேட்குறாங்க ஸோ இந்த பிரேக்கப்லாம் வச்சு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் போட போகிறோம் இது வந்து நமக்கு பேசிக்ஸ் தான் ஸோ நான் வந்து புக்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் டைரக்ட் மெட்டீரியல் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க டைரக்ட் லேபர் கொடுத்துட்டாங்க டைரக்ட் மிஷின் ஹால் கொடுத்துட்டாங்க இது மூணையும் ஆட் பண்ணால் டோட்டல் மேனுஃபேக்சரிங் லேபர் ஹெட் கிடச்சிருச்சு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 21,250 ஆர்டர்ஸ் மொத்தம் ஒரு ஆர்டருக்கு 80 ரூபா அதனால் 21,250 இன்டி 80 போட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் 17 lakh அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ இந்த 17 lakhங்கிறது மொத்தமாக இருக்கிற நம்பர் ஆஃப் யூனிட்ஸ்க்கு இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எவ்வளோன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க 2 லட்சம்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு யூனிட் கண்டுபிடிக்கிறதுக்கு டிவைடட் பை 2 lakh போடுறோம் இதுதான் வந்து நமக்கான ஆர்டரிங் காஸ்ட்டு 17 lakh டிவைடட் பை 2 lakh 21,080 இன்டு டிவைடட் பை 2 lakh அடுத்து டெஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 லட்சம் டெஸ்டிங் ஹவர்ஸு ஸோ 30 லட்சம் இன்ட்டு ஒரு டெஸ்டிங் ஒரு ஹாருக்கு 2 ரூபாய் டிவைடட் பை எத்தனை யூனிட்ஸு 2 லட்சம் யூனிட்ஸு ஸோ 30 லட்சம் இன்ட்டு 2 60 லட்சம் 60 லட்சம் டிவைடட் பை 2 லட்சம் 30 அடுத்து ரீஒர்க்கும் அதே மாதிரி 13,000 இன்ட்டு 100 டிவைடட் பை 2 lakh ஸோ 13,000 இன்ட்டு 100ங்கிறது வந்து 13 lakh டிவைடட் பை 2 lakhனா 6.5 இதுதான் வந்து நமக்கு அந்த டோட்டலாக இருக்கிறத வந்து நம்ம என்னவா மாற்றிருக்கோம் பெரிய யூனிட் காஸ்ட்டாக மாற்றிருக்கோம் ஸோ டோட்டல் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து 495 + 45 = 540 அப்புறம் ரிசர்ச் அண்ட் டிசைனும் மார்க்கெட்டிங் அண்ட் கஸ்டமர் சர்வீஸும் கொடுத்துட்டாங்க 50 130 கொடுத்துட்டாங்க ஸோ 50 130 180 720 நமக்கு வந்து கண்டுபிடிச்ச டார்கெட் காஸ்ட் கிடச்சிருச்சு
ஸோ நம்ம ஃபஸ்ட் ஷீட் முடிச்சிட்டோம். டார்கெட் காஸ்ட் பெர் யூனிட் அண்ட் டார்கெட் காஸ்ட் ஃபார் ப்ரொபோஸ்ட் வால்யூம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், டார்கெட் ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். டார்கெட் ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா, எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே கிடையாது. நம்ம பெர் யூனிட் காஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அதையும் நம்பர் ஆஃப் யூனிட்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேல்ஸ் வந்து 800 நமக்கு தெரியும், ஏற்கனவே டார்கெட் செல்லிங் ப்ரைஸ் 800 சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 800 × 2,16 crore. அடுத்து டைரக்ட் மெட்டீரியல் 385 நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா. 385 × 2 lakh, 50 × 2 lakh, 60 × 2 lakh. அடுத்து வர ஆன்சர் வந்து 495 × 2 lakh. அடுத்து 8.5 + 30 + 6.5 வந்து 45 நம்ம போட்டிருக்கோம். 45 × 2 lakh போட்டோம்னா நமக்கான மேனுஃபேக்சரிங் ஓவர்ஹெட் ஆட் ஆயிடுச்சு. இது இப்போ நமக்கு வர ஆன்சர் வந்து டோட்டல் காஸ்ட்டு. இந்த டோட்டல் சேல்ஸ்லேருந்து டோட்டல் காஸ்ட்டை கழிச்சோன்னா கிராஸ் மார்ஜின் கிடச்சிரும். கிராஸ் மார்ஜின் வந்து சேல்ஸ் மைனஸ் டோட்டல் காஸ்ட்டு. இது கூட நமக்கு இந்த எக்ஸ்ட்ராவாக ரெண்டு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ரிசர்ச் அண்ட் டிசைன் காஸ்ட்டும் மார்க்கெட்டிங் காஸ்ட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசர்ச் அண்ட் டிசைன் வந்து ஒரு 50 × 2 lakh, மார்க்கெட்டிங் காஸ்ட் வந்து 130 × 2 lakh போட்டோன்னா இதுதான் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு. இந்த கிராஸ் மார்ஜின்லேருந்து ஆப்ரேட்டிங் காஸ்ட்டையும் நம்ம கழிச்சோன்னா நமக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கிடச்சிரும். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் போட்டால் நமக்கு வந்து டார்கெட் ப்ராடக்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் கிடச்சிரும். இது வந்து நான் ஏன் வந்து இந்தளவுக்கு குவிக்காக சொல்லி முடிச்சிட்டேன்னா, இது எல்லாமே நம்ம ஏற்கனவே வந்து இன்டரில் படித்த கான்செப்ட் தான். சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ஈக்குவல் டு ப்ராஃபிட்டு. நம்ம வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட் போடுவோம்ல, சேல்ஸ்லேருந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸோட கழிச்சா கிராஸ் மார்ஜின், கிராஸ் மார்ஜின்லேருந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸை கழிச்சா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னு சொல்லி போடுவோம்ல, அதே ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது. அதனால தான் நான் கொஞ்சம் குவிக்காக சொல்லிட்டேன். புரியலைன்னா யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். நான் வந்து நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள், திரும்ப நான் இதை கொஞ்சம் ஸ்லோவாக புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கான்செப்ட் நான் ஏற்கனவே நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோங்கிறதுனால குவிக்காக சொல்லிட்டேன். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.